தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் பொதுவான கோச்சார ரீதியான அடிப்படையில் காதல் வாழ்க்கை, வியாபாரம், உத்தியோக பணிகள், உங்களது குடும்ப வாழ்க்கை முதற்கொண்டு எல்லாமே எப்படி அமையப்போகுதுங்கிற பொதுவான ராசி பலன்களை உங்கள் துலாம் ராசிகளுக்காக இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலன்களையும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அனைவருமே முழுமையாக பாருங்கள். மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதிய அன்பர்கள் இப்பொழுதே நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்ம ஃபண்ட்ரைசிங் ப்ரோக்ராம்னு உருவாக்கியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நமது சேனல் க்ரோத்துக்காக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுறதுனால ஃபண்ட்ரைசிங் ப்ரோக்ராம்னு உருவாக்கியிருக்கிறோம். அது எதுக்காகனா நமது சேனலுடைய அப்டேஷனுக்காக. ஸோ நீங்கள் அதில் கலந்துக்கணுங்கிற விருப்பம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 8220250005 நம்பருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு யூபிஐ ஆப், அதாவது பேடிஎம், ஜிபே, வாட்ஸ்அப் பே போன்ற யூபிஐ ஆப் கொண்டு நீங்கள் உங்களால் முடிந்த சிறிய தொகையாக இருந்தாலும் அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமுக்கு அது உதவிகரமாக இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து நபர்களுடைய விவரங்களும் நம்ம டீட்டெயிலாக வெளியிடுவோம். மேலும் எவ்வளவு பணம் வந்து போகுது அப்படின்ற ஒரு டிரான்சாக்ஷனும் டிரான்ஸ்பரண்ட்டாக நமது வீடியோவில் வந்து வெளியிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி அமையுதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 17/8/2024, அதாவது ஆகஸ்ட் 17 சனிக்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம், ஆவணி மாதம் முதல் நாள்கள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு, ஆவணி மாத பிறப்பு தினமாக அமைந்துள்ளது. மேலும் சனிக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வந்துள்ள சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் பிரதோஷ விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு சனிக்கிழமை நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு 3 இடத்திலிருந்து 4 இடத்திற்கு சந்திர பகவான் மாலை நேரத்தில் நகர்ந்து கொள்கிறாருங்க. மேலும் 11 இடத்துல ராசி அதிபதி சூரியனும் இணைந்து காணப்படுகிறார் நண்பர்களே. மேலும் 5 இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நல்ல ஒரு திருமண யோகம் கைகூடி வந்துள்ள நல்ல நாள் இன்றைய தினம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் விவாகம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள்லாம் செய்யும்போது நீங்கள் உங்கள் மனம் கருந்து உங்கள் வாழ்க்கை துணையை வந்து மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். ஸோ வருங்கால வாழ்க்கை துணையை மீட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைந்த உற்சாகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க. உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்றைக்கி இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் தடையாக இருந்த சில செயல்பாடுகள்லாம் நீங்கள் இன்றைய தினம் கண்டினியூ பண்ணி பெண்டிங்கை அவருக்கு எதுவும் இல்லாத நீங்கள் முடிப்பீங்க. தடைப்பட்ட காரியங்கள் முடிந்து மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இன்றைக்கி ரொம்ப வலுவாக இருக்குது நண்பர்களே. சுப நிகழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் நடத்தலாம். குடும்ப வாழ்க்கை சண்டே சச்சரவுகள் இல்லாமல் நல்ல அமைதியாக கழியக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும். உலக வாழ்க்கை பற்றின ஒரு புதுவிதமான கண்ணோட்டம் இன்றைக்கி உங்கள் மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியான சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குங்க. சிவ வழிபாடு செய்யுங்கள். அது இன்றைய தினம் உங்களுக்கு இன்னும் சிறப்பான நன்மைகளை கொண்டு வந்து தருங்க. இந்த தினம் பிரதோஷம் சனிக்கிழமை சேர்ந்து வந்திருக்கிறதுனால, அது மாத பிறப்பு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்றைய தினம் சிவ வழிபாடு நீங்கள் செய்யுங்கள். இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சீராகுவதற்கு கொஞ்சம் நீங்கள் வித்தியாசமான மாற்று மருத்துவத்தை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. சொந்த பந்தங்கள் கூட பழகும்போது அடமெண்ட்டும் இல்லாமல் பிடிவாதமும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் பயணங்கள் செய்யும்போது நீங்கள் தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஸோ உத்தியோக ரீதியாக அல்லது அலுவலக பணிகள் ரீதியாக உங்களை பர்சனல் வாழ்க்கை ரீதியாக பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை ஈடுபடும்போது மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் சிந்தித்து செயல்படுங்கள். சேமிப்பு எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மன பயம் விலகும். அச்சமில்லை அச்சமில்லை நீங்கள் பாட்டு போகிற அளவுக்கு உங்களுடைய மன கஷ்டங்கள் மன பயங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு தேவையான ஆதாயத்தை வெவ்வேறு வகையில் நீங்கள் பெற முடியும். அதிலும் குறிப்பாக நீங்கள் வந்து மற்றவருடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்வதன் மூலமாக இன்னும் நிறைய பெனிஃபிட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவில் நீங்கள் இயல்பாகவே கொஞ்சம் அக்கறை இல்லாமல் உங்கள் காதலரிடம் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது மனதை வென்ற காதலரிடம் நீங்கள் கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருக்கிறதுனால அது அவருக்கு சிறிது வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அதனால் காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் காதலருக்கு போதுமான நேரத்தையும் அக்கறையும் கொடுக்கறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக தான் காதல் வாழ்க்கை வந்து இனிமையாக மாறும் நண்பர்களே. இந்த தினம் உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் விசுவாசமான இதயமும் தைரியமான எண்ணமும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொண்டு வந்து தந்தாலும் இந்த தினம் நீங்கள் வந்து உங்களுடைய
ஆக்கப்பூர்வமான வேலைகள் மூலமாக உங்களது மனக்குறந்த உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் பேசி பழகி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து மகிழ்ச்சி உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்கள் வீட்டு பெரியவர்களுடன் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். அப்போ தான் வந்து இன்னும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க. ஏன்னா பெஸ்ட்டாக நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் மூலமாக தான் கிடைக்கும். குடும்பத்துடன் நீங்கள் அமைதியாக சாந்தமாக போதுமான அளவுக்கு நேரத்தை ஒதுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சியில் மேற்கொண்டால் இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறும் நண்பர்களே. யாராவது வேணும்னு பிரச்சனை பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்களா நீங்கள் புறக்கணித்து விட்டு அவர்களுடைய வாக்குவாதங்கள் அவருடைய பேச்சுக்கெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் மற்றவங்களுடைய சண்டை சிசர்களில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனால் உங்கள் மனம் வந்து பாதிக்கப்படலாம், மனசு வந்து டைவெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ சண்டை சச்சரவுகளை முடிந்தளவுக்கு நீங்கள் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. இந்த தினம் நீங்கள் மற்றவங்களுடைய யோசனைகளையும் கேட்டுக்கொண்டு செயல்படுவது மூலமாக இன்னும் நிறைய பெனிஃபிட்டை பெற முடியும். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் வந்து மற்றவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு தேவையான மிகப்பெரிய ஆலோசனைகள் கிடைக்கலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வுடன் மற்றவங்க கூட பேசுறது நல்லதுங்க. அதன் மூலமாக முக்கியமான சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. சிறப்பாக வெற்றிகரமாக இன்றைய நாளை வந்து மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலர் வந்து பயன்படுத்தலாம். மேலும் இன்றைய தினம் நம்பர் 6 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது துலாம் ராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வந்து சேருங்க. மேலும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளின் போது எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசில் வந்து சேவிங்ஸ் தொடர்பான எண்ணங்கள் வந்து ஆலோசனைகள் வந்து நிறைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சேவிங்ஸ் தொடர்பான எண்ணங்களை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு கன்சல்டிங் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சொந்த பந்தங்கள் கூட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. விட்டு கொடுத்து போனால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பான நாளாக மாறும். நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இறை வழிபாடுகளில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும். ஆலயங்களுக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. மனதில் இருக்கக்கூடிய பயமெல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. அரசு தொடர்பான காரியங்கள் ஈடுபடும் போது கொஞ்சம் நிதானித்து தாங்க செயல்படணும், அவசரப்படக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசில் புதுவிதமான ஐடியாக்கள் ஒரு புதுவிதமான கண்ணோட்டங்கள்னு இன்னைக்கு இன்றைய நாள் வந்து உங்களுக்கு வித்தியாசமான சில கற்பனைகள் உருவாகலாம். உலக வாழ்க்கையை பற்றின புதுவிதமான சிந்தனைகள் புதுவிதமான கண்ணோட்டங்கள்லாம் ஏற்படும் போது அது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை உருவாக்கி தரும். அந்த மாதிரி சிந்தனைகள் புதுமையான சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் ஒரு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் உங்கள் பொன்னான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுடைய கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகின்றனுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அனைவருமே உங்களது பொன்னான கருத்துக்களை தெரிவிச்சிங்கன்னா நமது வீடியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் நமது சேனல் வளர்ச்சிக்கும் அது உபயோகமாக இருக்குங்க. மேலும் இதுவரைக்கும் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலோட இணைந்திராத புதிய அன்பர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய ஆதரவு நமக்கு ஃபினான்ஸ் ரீதியாகவும் கொஞ்சம் தேவைப்படுதுங்க. ஏன்னா நமது சேனலுடைய டிஜிட்டலைஸ் வளர்ச்சிக்காக நமது ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நம்ம யூபிஐ நம்பர் ஒன்று ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம், 8220255005. அந்த யூபிஐ நம்பருக்கு நீங்கள் எந்த ஒரு யூபிஐ ஆப் மூலமாகவும் உதாரணத்துக்கு ஃபோன்பே வாட்ஸ்அப்பே ஜிபே போன்ற எந்த ஒரு ஆப் மூலமாகவும் நீங்கள் உங்களால் முடிந்த சிறிய தொகையாக இருந்தாலும் கொடுத்து நீங்கள் அந்த ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம். அந்த ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் குறித்த தகவல் எல்லாமே வெளிப்படையாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் அமையப்போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் அனைவருமே கலந்து கொள்ளும்படி நான் அன்புடன் அழைக்கிறேன் நண்பர்களே. சிறிய தொகையாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்த தொகையை வந்து நீங்கள் அதில் அளித்து நீங்கள் வந்து எங்களில் பங்கேற்கலாம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நஞ்சம் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளைய தின ராசி உள்ளங்களோடு உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் சாட்டர்டே.